ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது சன்னா மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் ஒரு பவுல் சன்னா. சன்னா வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். அரைச்சி வச்சுட்டு தக்காளியும் அரைச்சி வச்சிட போகிறோம். அரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து செய்ய போகிறோம். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளியும் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் பட்டை ஒரு 3 கிராம்பு, போட்டதுக்கப்புறம் இதில் வந்து இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு விடுதலை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட குக் பண்ணலாம். ஈஸி வே ஆஃப் குக்கிங் சன்னா மசாலா. இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வதங்கணும். இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு உப்பு, இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சன்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதை ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ 2 மினிட்ஸ் கொதி வந்தோன்னா இதை இறக்கிடலாம். இது வந்து ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட குக் பண்ணலாம். சமையல் தெரியாதவங்க கூட வீட்டில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை வச்சு சுலபமாக செய்யக்கூடிய சன்னா மசாலா. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சுவையான சன்னா மசாலா ரெடி.